வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கோலம் டு கொழும்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, நம்ம வீட்டில் செய்கிற எல்லா பொருளும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சீக்ரெட் ரெசிபி தாங்க இது. நம்ம பாரம்பரியமானதும் கூட, அது இல்லாமல் நம்ம படிப்படியாக இதை யூஸ் பண்ணுறத விட்டுட்டதும் கூட. ஆமாங்க, நம்ம தாளிக்கு யூஸ் பண்ணுற வடகம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வடகம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு தேவையானது வெங்காயங்க. நான் ஒரு 4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். வடகம் போடுறதுக்கான வெங்காயம் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம எப்பவுமே நிறைய வெங்காயம் உரிக்கிறதா இருந்தால் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட் இதுக்கு யூஸ் பண்ண வேணாம். நார்மலாக நம்ம உரிக்கிற மாதிரியே உரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். கூடவே உளுத்தம் பருப்பும் 1/4 கிலோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடுகும் 1/4 கிலோ எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெந்தயம் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு மஞ்சப்பொடி, கூடவே 100 கிராம் அளவு உப்பும் எடுத்துக்கிறேன். ஒரு 2 கைப்பொடி அளவுக்கு கறிவேப்பிலையும் இதிலேயே எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். இது தோலோடு இருந்தாலே பரவாயில்லைங்க. அடுத்ததாக 100 கிராம் அளவு சீரகமும் எடுத்துக்கலாம். இது கூட உருண்டை பிடிக்கும் போது எண்ணெயும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு 1/2 அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைச்சிட்டோம்னா அது ரொம்பவே தண்ணி கொடுத்துருங்க. அதனால் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். வெங்காயத்தை அரைச்ச உடனே பூண்டையும் நம்ம 1/2 அரைச்சி வச்சுக்கலாம். பூண்டோட தோலுமே ரொம்ப நல்லதுன்றதுனால அதோட சேர்த்தே அரைச்சிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் பூண்டையும் அரைச்சி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நான் முதலையே சொன்ன மாதிரி 4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையானது தான் இந்த பருப்போட அளவுங்கலாம். இதில் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம நார்மல் வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணும் போது நம்ம அதை பொடியாக கட் பண்ணி அப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடுகையும் இதிலேயே போட்டுக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு சீரகத்தையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக மஞ்சப்பொடியையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருந்த 100 கிராம் வெந்தயத்தில் 50 கிராம் வெந்தயம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எடுத்து வச்சிருந்த உப்புத்தூளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சால்ட் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ இந்த எல்லா பொருள்களும் ஈவனாக இருக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறதுனால கலர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்ம போட்டிருக்க உப்பும் மஞ்சத்தூளும் வெங்காயத்தில் இருக்க ஈரத்தை நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும்.
பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். அது மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட்டும் வேற லெவலுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் ட்ரை ஆனதுன்றதுனால வடகம் சீக்கிரமாக காஞ்சி வந்துடும். இப்போ இந்த வடகம் காயறதுக்கு ஒரு 10-12 நாள் போதுங்க. இப்படியே நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா வடகம் காய கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 15 நாள் எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லாவே கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கரெக்டாக எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கு பாருங்க. நிறைய பேர் இந்த ஸ்டேஜ்லேயே எண்ணெய் ஊற்றிடுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கிணறல் எடுத்துக்கும். இப்போ இதை நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். பிளாஸ்டிக் கண்டெய்னராக எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டுங்க. ஏர் டைட்டாக இருந்தால் இன்னும் ப்ளஸ் தான். இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டதுனால நம்ம ஸ்டீல் பாத்திரத்துலலாம் வச்சோம்னா அது துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். இது சூரிய ஒளியில் காயறதுனால 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. இதை எல்லா வகையான குழம்பை தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகுக்கு பதில் நம்ம கொஞ்சமாக வடகம் போட்டு தாளிச்சு அதோடய டேஸ்ட்டே பல மடங்கு சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி கண்டெய்னர் ஃபுல்லாக போட்டுட்டோடனே இதை நல்லா அழுத்தி வச்சுக்கலாங்க. இதை அழுத்தி ஏர் டைட்டாக மூடியும் வச்சுக்கலாம். இதை ஒரு 8-10 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹவர்ஸ் அதை ஊற வச்சு எடுத்தாச்சு. ஈவினிங் இல்லைனா நைட்டு போல் நம்ம கலந்து வச்சிட்டோம்னா அது ஒரு 10 ஹவர்ஸ் ஊறி இருக்கும். இப்போது காலையில் எடுத்து அதை காய வச்சிடலாம். இந்த மாதிரி 10 ஹவர்ஸ் கழித்து அந்த வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் இருக்கிற தண்ணி பதம் வந்து பருப்பு உறிஞ்சு நல்லா பருப்பெல்லாம் உப்பெல்லாம் இருக்கும் பாருங்கள். ட்ரையாகவே இருக்கும், ரொம்ப தண்ணி விட்டுருக்காது சின்ன வெங்காயம் போட்டதுனால. இப்போ இதை காய வைக்கிறதுக்காக ஒரு தாம்பூலத்தட்டில் பரப்பி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி பிளேட்டில் வைக்கிறதுனால நம்ம ஈஸியாக எடுத்து வச்சுட்டு காய வைக்கலாங்க. ஒரு 2 நாள் வரைக்கும் இந்த மாதிரி காய வைக்கணும், உருண்டை பிடிக்க வேண்டாம். வடகம் யூஸ்வலாகவே வெயில் காலத்தில் போடுறதுங்க, அப்போ தான் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட முடியும். ஒரு பிப்ரவரி எண்டில் இல்லை மார்ச் கிட்ட நம்ம போட்டோம்னா அந்த அடுத்த இயர் ஃபுல்லாகவே வடகம் இருக்கும். வடகம் செய்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயந்தாங்க. ஆனால் கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும்ன்றதுனால யாருமே இதை ட்ரை பண்ணுறதில்ல. ஒரு 2 டேஸ் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். இதில் தூசி படாமல் இருக்கவும் பறவைங்க கொட்டிடாமல் இருக்கவும் இந்த மாதிரி துணி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாங்க. ரொம்ப மெல்லிசான துணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் வெயில் நல்லா ஈவனாக படரும். மீதம் இருக்கிற 50 கிராம் வெந்தயத்தை ஒரு 4-5 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். அடுத்தது கொஞ்சமாக எண்ணெயும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரைச்ச வெந்தயத்தையும் எண்ணெயையும் கலந்து 2 நாள் காய வச்சிருந்த வடகத்தில் கலந்து உருண்டையாட்டம் பிடிச்சி வச்சிடலாங்க. வடகம் போடுறதுன்றது நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒன்றுங்க. கல்யாண டைமில் பொண்ணு வீட்லேயும் சரி மாப்பிள்ளை வீட்லேயும் சரி வடகம் போட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுறது நம்மளுடைய பாரம்பரியம். நம்ம தட்டில் ஒரு கவர் மாதிரி போட்டு கூட அது மேலே இந்த உருண்டையை வச்சுக்கலாம். அப்போ தட்டில் துரு பிடிக்காமல் இருக்கும். இது எல்லா விதமான குழம்பு தாளிக்கிறதுலேயும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை கீரை தாளிக்கும் போதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். துவையலாக கூட அரைச்சி சாப்பிடலாங்க தேங்காய் வச்சு. எப்படி துவையல் அடிக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதை சூரிய வெயிலையே காய வச்சு எடுக்கிறதுனால சன்னுடைய விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த மாதிரி நல்ல அழுத்தமாக உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம காஞ்சோடனே அது சுருங்கி குட்டி ஆகிடும். இப்போ இந்த உருண்டையை ஒரு 10-12 நாள் வரைக்கும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 நாள் கழித்த பிறகு ஒன்று ஒன்றா எடுத்து கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுட்டா போதும், நல்லா காஞ்சிடும். உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒல்லியான துணியை கூட இது மேலே போட்டு காய வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வடகம் செஞ்சு வச்சு எல்லா குழம்பையும் தாளித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் ஆயிடுச்சு, வடகம் நல்லா காஞ்சி குட்டி சைஸ் ஆகிருக்கு. இது நம்ம பாரம்பரியமானதுன்றதுனால நிறைய பேர் ஒரு வடகம் எடுத்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சையும் இந்த மாதிரி திருஷ்டி படாமல் இருக்கணுன்றதுக்காக அதில் மிளகாவும் சுற்றி வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்க பருப்பு எல்லாமே எவ்வளோ அழகாக வெயிலையே பொறிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா 1 இயர் வரைக்கும் சுத்தமாக கெடாதுங்க.
நம்ம வீட்டில் செய்கிற எல்லா உணவையும் சுவையாக்கக்கூடிய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மேலும் மேலும் பல குக்கிங் வீடியோஸ் போடுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே தேவைங்க. டாடா, பாய் பாய்.